இந்த புக்கில் என்ன எழுதிருக்கேனே ஒன்றும் புரியலையே. ஏய், இங்கே என்ன பண்ணுற? ஏன்டா கால் பண்ண எடுக்கல? பிஸியாக இருந்தேண்ணா, நான் தானே எடுக்க முடியல. என்ன புக்குடா இது? இதை புரிஞ்சிக்க தானே ட்ரை பண்ணுறேன். இது அழிஞ்சு போன ஒரு ஏன்ஷியன் லாங்குவேஜ்டா. அப்படி ஒரு லாங்குவேஜ் இருக்கா என்ன? இருக்குதுடா. ஆனால் அந்த லாங்குவேஜ் பசங்க இப்போ யாரும் உயிரோடு இருக்காங்களான்னு எனக்கு தெரிலடா. இதை அவங்க எதுக்கு யூஸ் பண்ணாங்க நான் தெரிஞ்சுக்கணும்டா. சதவுடி நீயே எனக்கு கால் பண்ணேன். அது எதுக்கு? நான் என் ஃப்ரெண்டு வரலாம் கால் பண்ணியிருந்தேன். எனக்கு யார் உன் கிளாஸ்மேட்டுன்னு சொன்னேன். அவனாடா. அவன் என்ன ஒரு பிளேஸ்க்கு கூப்பிட்டான். அது என்ன பிளேஸ்ன்னு தெரிஞ்சால் உனக்கே பிடிக்கும்டா. எந்த இடம்டா இது? இந்த பங்களா எவ்வளோ பழசுன்னு தெரியலடா. ஆனால் இது வந்து அந்த காலத்தில் ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இட்டாலியில் இருக்க வர டூரிஸ்ட்லாம் யூஸ் பண்ணிட்டுனாங்க. ஆனால் அப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஒரு ஒரு டூர்ஸ் தான் காணாமல் போயிருக்காங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பங்களாவை அப்போதைக்கு இருந்த கவர்மெண்ட் வந்து சீல் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த பில்டிங்கில் யாரும் போகலன்றாங்க. அது என்ன தெரியல. டே, நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் அது பேய் படத்தில் ஒரு கதை மாதிரி இருக்கடா. உண்மையாக தான் சொல்கிறியா? எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கவங்களாம் அப்படி தானே. இந்த மாதிரி தானே நிறைய ரூம் எல்லாம் இருக்குது. எனக்கு என்ன தெரியல, அங்கே உள்ளே போனால் தானே தெரியும். ஆமாண்ணா, நம்ம டைரெக்டாக பார்க்குற வரைக்கும் எதையுமே சொல்ல முடியாது. ஹலோ, சொல்கிறா. ஏ, அவன் ஒத்துக்கிட்டான்டா. நீ சொன்ன மாதிரி அந்த இடத்தோட பேர் சொன்னோடனே வரேன்னு சொல்லிட்டான்டா. நான் சொன்னேன்ல, ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்க்கு அந்த மாதிரி இடம்லாம் பிடிக்கும்டா. ஆனால் நாளைக்கே போகணுமா என்ன? நம்ம கொஞ்சம் அவசர போகிறோன்னு நினைக்கிறேன். நம்ம எதுக்கோ கொஞ்சம் யோசிச்சு. நான் ஃபிளிக்ஸே பயின்ட்டியா? ஏய் பெஞ்சமின், வரலாம். இவனுமாடா வரான். நான் வரமே எப்படா? நான் தான் இந்த ஐடியா உனக்கு கொடுத்ததே. உங்களை வழிநடத்துகிற டீம் லீடரே நான் தான்டா. நீ லீடரா? கிழிஞ்சது போ. இந்த பிளேஸில் மாட்டி தப்பிச்சு வந்த ஒரு தாத்தாவை நாங்கள் இன்றைக்கி போய் பார்த்து பேசணும். அவர் சொன்னதை கேட்டால் தான் எனக்கு ஆர்வம் அதிகமாகிடுச்சு. அதான் நாளைக்கே போகலான்னு சொன்னேன். சரி ஃபிலிக்ஸே, நாளைக்கு ரெண்டு பேரும் சொன்ன பிளேஸ்க்கு வந்துடுங்கடா. டைமுக்கு லேட் பண்ணுறாதீங்க.